விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சீங்க. நெல் சாகுபடியில் ஆள் பற்றாக்குறையினை சமாளிக்கும் விதமாக நேரடி நெல் விதைப்பதற்கு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலம் விதைகள் சீராக விழுவதுடன் சீரான வரிசையாகவும் குறிப்பிட்ட இடைவெளியிலும் இருக்கும். அந்த வகையில் நேரடி நெல் விதைப்பு கருவி மூலம் பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா டி வெள்ளாலப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் அருணாச்சலம் அவர்கள் தரும் செய்திகள். வணக்கம். என்னுடைய பேர் அருணாச்சலம். நான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தெற்கு திருப்பக்கத்தில் இருக்க டி வெள்ளாலப்பட்டி கிராமத்திலேருந்து இருக்கிறேன். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயம் மற்றும் ஆடு மாடு வளர்ப்பு ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் இதில் முதல் முதல்ல வந்து விவசாய செலவு குறைக்கிறதுக்காக நம்ம மதுரை வேளாண்மை அறிவியல் மையம் மூலிமா வந்து கேவிக்கையில் ட்ரம் சீடர் நேரடி நெல் விதைப்பு கருவி மூலிமா முதல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு என்னுடைய ஃபீல்டில் முதல் பண்ணி பார்த்தேன். என்னுடைய ஃபீல்டில் முதல் வருஷம் நான் அவங்க கேவிக்கையில் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அதிக மகசூல் எடுத்து அந்த நேரடி நெல் விதைப்பில் அதிக மகசூல் எடுத்ததுக்கான தமிழக அரசோட விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்க பசங்கள்லாம் படிப்புக்காக கஷ்டப்படுறாங்கன்றக்காக விவசாய பசங்கன்ற குரூப் ஆரம்பித்து அதன் மூலமாக அந்த ட்ரம் சீடரை வந்து நான் பிரபலியப்படுத்தினேன். இது வரைக்கும் 5 ஸ்டேட்டில் போய் நான் ட்ரம் சீடர் போட்டு கொடுத்துருக்கேன். கடந்த ஒரு 7-8 வருடங்களில் மட்டும் 1600 ஏக்கர் நான் ட்ரம் சீட்ரு போட்டு கொடுத்துருக்கேன். எங்கள் விவசாய பசங்கன்ற குரூப்பில் உள்ள படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை வச்சு இது ட்ரம் சீட்ரு ப்ராசஸ்ங்கிற வந்து இருக்கிறதுலே வந்து மிக மிக செலவு குறைவான மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு ப்ராசஸ். எப்படின்னா முதல்ல இதில் என்ன லாபம்னா ஆட்கள் பற்றாக்குறை வந்து 40 மனித வேலைப்பொழு வந்து குறையுது. ஏன்னா நம்ம நாற்று போடணும், நடணும், நாற்று பறிக்கணும், களை எடுக்கணும், இந்த மாதிரில தோட்டில் பார்த்தா 40 வேலையாட்கள் பழுவோட வந்து குறையுது. அடுத்ததாக வந்து விதை வந்து ஒரு ஏக்கருக்கு 30 கிலோங்கிற இடத்துல வெறும் 10 கிலோ போதும். ரெண்டாவது இது நம்ம கிழக்கு மேற்காக அந்த ட்ரம் சீடரை நம்ம இயக்கக்கூடியனால சூரிய ஒளி வந்து உள்ள அந்த கிழக்கு மேற்கு இடைவெளியில் வந்து சூரிய ஒளி வர்றனாலும் காற்றோட்டம் கிடைக்கிறனாலையும் அதிக தூர்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. ரெண்டாவது கோனா வீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து காற்றோட்டம் அதிகமாக இருக்கனால வெளிச்சமக்கால பூச்சி தாக்குதல் வந்து மிக மிக கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து ஒட்டுணி அட்டை பயன்படுத்தி பூச்சி தாக்குதலே அறவே இல்லாமல் பண்ணிக்கலாம். முதல் கோனா வீடு ஓட்டின பிறகு ட்ரைகோக்ரமாக்கள் கைனோனிஸ்ன்ற ஒட்டுணி அட்டை கட்டி நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ட்ரம் சீடரோட இன்னொன்று என்னென்னா கரெக்டாக பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படுது. கரெக்டாக இப்போ நம்ம நடவு மேனுவல் நடவு பிளான்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வரப்பை சுற்றி நல்லா நட்டுருப்பாங்க, நடுவில் ரொம்ப கேப்பாக நட்டுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து கரெக்டாக பயிர்களின் எண்ணிக்கை பராமரிக்கப்படுது. ஒரே சீராக அந்த ட்ரம் சீடரில் உள்ள துளைகள் வழியாக வந்து விதை நெல் விடுறதுனால ஒரே சீராகவும் சீரான இடைவெளியிலும் சீரான எண்ணிக்கையிலும் விதை நெல்கள் விழுகுது. அதனால் வந்து பயிர் எண்ணிக்கை கரெக்டாக பராமரிக்கப்பட்டு நம்ம கரெக்டாக வந்து மகசூல் வந்து நம்ம கரெக்டாக சொல்லி அடிக்கலாம். இத்தனை மூட நெல் வரும்ன்ற சொல்லி அடிக்கலாம். ரெண்டாவது 3 தடவை வந்து கோனா வீடு ஓட்டினோம்னா தாராளமாக ஏக்கருக்கு 50 மூட்டை வர 65 கிலோமீட்டரில் 50 மூட்டை வர நீங்கள் 3 தடவை கோனார் வீட்டு ஓட்டிங்கன்னா 50 மூட்டை வர மகசூல் எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3.5 டன் ஏக்கருக்கு 3.5 டன் வர கோனா வீட்டில் நேரடி நெல் விதைப்பு கருவியில் நம்ம மகசூல் எடுக்கலாம். நான் வந்து 4.5 டன் வரை எடுத்திருக்கேன். 4.5 டன் வர நேரடி நெல் விதைப்பு கருவியில் ஒரு ஏக்கருக்கு எடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் தமிழக அரசின் அதிக மகசூல் நேரடி நெல் விதைப்பு கருவி மூலம் அதிக மகசூலுக்கான விருதும் கூட வாங்கினேன். அதனால் முதல் என்னை டெவலப் பண்ணிய மதுரை வேளாண் அறிவியல் மையத்துக்கு அனைவரின் சார்பாக எங்கள் விவசாய பசங்க குரூப்பின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற எம் அருணாச்சலம் அவர்களை 0995978622 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.